பெரியமலை தீர்த்தம் அன்புடன் வரவேற்கிறது. வாங்க போவோம். இப்போ நம்ம வந்து மேலே ஏறாமல் இருக்கிறோம். வரும்போது கையில் ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாதி மலை ஏறியாச்சு. பாதி மலை ஏறிட்டு கீழே வந்துட்டு ஒரு படுத்த நிலையில் வந்துட்டு பெருமாள் இருந்தார். தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே ஒரு குளியலை போட்டு மேலே உச்சி மலைக்கு ஏற வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பெரியமலை, கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் பக்கத்தில் வந்துட்டு பெரியமலை இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பராமகால் கோட்டைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியமலை தீர்த்தம் அன்புடன் வரவேற்கிறது. வாங்க போவோம். ஸோ இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியமலையில் இருக்கோம். ஸோ பெரியமலையில் இப்போ நாம் வந்துட்டு மலை ஏற போகிறோம். வாங்க ஏறுவோம். ஸோ மேலே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கோட்டை வந்து பாராமகால் கோட்டையில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டையை நம்ம வந்துட்டு சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா 3800 சம்திங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடி நீர்மட்டத்திலேருந்து இந்த நீர்மட்ட அடியிலேருந்து நம்ம மேலே ஏறப்போம். வாங்க. இந்த மலையோடைய வரலாறு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு மலைக்கு மேலே வந்து இருக்கிற கோட்டையில் மீன் சின்னம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வந்துட்டு யார் கட்டியிருப்பா அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்கள், யாருடைய வம்சம் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கும் பாராமகால் மலைகளில் ஒன்று. அதுவும் இந்த மலை வந்துட்டு கண்காணிப்புக்காக வந்துட்டு பயன்படுத்தியதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா இருக்கிறதுல மிக உயரமான மலை, சுற்று வட்டாரத்தில் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மலை மிக உயரமான மலை. இந்த மலையை முழுமையாக ஏற முடியாதவங்களுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா வந்து தரிசனம் கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருப்பதி பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து முருகர் கோவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பரிகார ஸ்தலமாகவும்
இங்கே நிறைய பேர் வந்துட்டு நீராடிட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு 5 சுனைகள் இருக்குது. அந்த இயற்கையான சுனை வந்துட்டு இந்த கோவிலுக்கு பின்புறம் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து சுனையாண்ட தான் நின்றுட்டுருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு நான் அப்படியே பின்னாடி திருப்பி காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. அதாவது மலை மேலே ஏற 10% படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. அதுக்கு மேலே படிக்கட்டு இல்லை, அதுக்கு மேலே கற்கள் பாதை தான். வாங்க போவோம். உண்மையாகவே இந்த சன்னதி வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாள் சுவாமி எப்படி இருக்காரோ அதே மாதிரியான சன்னதியாக தாங்க இருக்கு. பா, அருமையான தரிசனம் தரிசனம் பண்ணிட்டு இப்போ நான் வந்து மேலே ஏற ஆரம்பிக்க போகிறேன். பெருமாளை வழிபட்டுட்டு இப்போ நம்ம வந்து மேலே ஏற ஆரம்பிக்கிறோம். வெயில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க படியெல்லாம் ஏறி வரத்துக்கே வந்துட்டு மூச்சு வாங்கி பாருங்கள். ட்ரெஸ்ஸெல்லாம் பாருங்கள், தொப்பரை நினைஞ்சி இதுக்கு மேலே இன்னும் எப்படி ஏற போகிறேன்னு தெரியல. ஆனாலும் கண்டிப்பாக ஏறியே ஆகணும். இதோட படிகள்லாம் முடியுது. இந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே தீர்த்தத்து வரையும் இந்த பக்கம் இருந்து வருது. நான் சொன்னேன் இல்லையா, முருகர் கோயில் இதுதாங்க. முருகர் கோயில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு படிகள்லாம் முடிஞ்சு போச்சு. படி முடிஞ்சப்புறம் வந்துட்டு பாதைகள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கற்கள் பாதையாக தான் போகுது. வாங்க ஏறுவோம். கண்டிப்பாக இந்த 3800 அடியை வந்து ஏறியே ஆகணும். அதனால் கண்டிப்பாக ஏறிடுவேன். வாங்க போவோம். மேலே வந்துட்டு கோட்டையும் இருக்குது. கோட்டை வந்து அழிஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே ஒரு கோயில் இருக்குது, கோயிலை போய் பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லையா படியெல்லாம் இப்படி தான் போகுது. வரும்போது கையில் ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஏறுறதுக்கு. அதே மாதிரி மறக்காமல் தண்ணி ஏதாவது ஸ்நாக்ஸ் கீஸ் எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும். தண்ணி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டராவது எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு நிமிஷம் மூச்சு வாங்கிக்கிறேன். படியெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கரடு முரடாக தான் இருக்குது. அது கருங்கற்கள் படி தான். கொஞ்ச நேரம் வந்துட்டு கோவில் நிர்வாகம் வந்துட்டு ஒரு 10% வந்து படி கட்டி வச்சுருந்தாங்க மேலே முருகர் கோயில் வர வரைக்கும். அதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து கருங்கற்கள் தான், ரொம்பவே கரடு முரடாக இருக்குது. முருகர் கோயிலேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஏறி இருப்பேன், அதுக்கே இவ்வளோ மூச்சு வாங்குது. ஏறுவோம். இன்னுமே வந்துட்டு போக வேண்டிய தூரம் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு மேலே போயிடுவேன். நம்பிக்கை இருக்குது எனக்கு. பெருமாளும் ஆஞ்சநேயரும் துணை இருப்பாங்க. ஜெய் ஹனுமான். இந்த மலையோடைய 30% நம்ம வந்திருக்கோம். இங்கே ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்குது, வாங்க காமிக்கிறேன். Yeah.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அம்புக்குறிகள் போட்டிருக்காங்க. அம்புக்குறியை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா வந்துட்டு முச்சி மலைக்கு போய் சேர்ந்துடலாம். அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க, வர வழியில் ஒரு சின்னதாக குட்டிஸாக ஒரு முக்கா சைஸில் ஒரு சின்னதாக ஒரு பாம்பு பார்த்தேன். மட்டும் இல்லாமல் இங்கே நிறையவே குரங்குகள் இருக்குது. அந்த குரங்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா குரங்குகள் கொடுத்துட்டு மிச்சத்தை எடுத்துகிட்டு போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 40% மலை ஏறியிருப்போங்க, அவ்வளோதான், 40% ஏறியிருப்போம். இப்போது இங்கே வந்துட்டு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, சின்னதாக வந்துட்டு ஒரு அருவி மாதிரி ஒரு சுனை ஒன்று இருக்குது, மேலே மலை உச்சிலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், செய் ஆஞ்சநேயம், இங்கே குரங்குகள் நிறையா இருக்குது, பார்த்து வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா படுத்த நிலையில் வந்துட்டு பெருமாள் இருக்கார். நல்ல காட்டுக்குள்ளே ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாதி மலை ஏறியாச்சு. பாதி மலை ஏறிட்டு கீழே வந்துட்டு ஒரு படுத்த நிலையில் வந்துட்டு பெருமாள் இருந்தார். தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு குளியலை போட்டு மேலே உச்சி மலைக்கு ஏற ஆரம்பிச்சிட்டேன். வாங்க ஏறுவோம், மேலே போயிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோலாம் காமிக்கிறேன். பாதை எப்படி போகுது அப்படின்னா ரொம்பவே கல், மண், கல், 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 கருங்கல் அப்படின் தான் போயிட்டுருக்கு. கருங்கல் பாதையாக தான் போயிட்டுருக்கு. பாதி மலைக்கு மேல பாத்தீங்கன்னா விவசாயம் கூட பண்றாங்க. இங்க மலைக்கு மேல இரண்டு குடும்பம் தங்கி இருக்கிறதா சொல்றாங்க. இந்த கற்களை பாருங்க, செங்கற்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு முழுமையா அழியப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு முகாம் மாதிரி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அபிமானம். இந்த கற்களுடைய வயது ஒரு 5000 வருடத்திற்கும் மேல இருக்கு. எனக்கு பின்னாடி பாருங்க பாதைகள்லாம் எப்படி இருக்குன்ட்டு, இப்படிதான் இருக்கு. இன்னுமே வந்துட்டு 90 டிகிரியில ஏறதுனால ரொம்பவே கஷ்டம், சவாலானதா இருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு 80% மலை ஏறியிருப்போம்னு நினைக்கிறேன். 80 கூட இருக்காது, ஒரு 60% வச்சுக்கலாம். வெயில் வந்துருச்சு.
பாட்டு பின்னாடி இருக்கு பாருங்களேன், இந்த பாதையில தான் இப்ப நம்ம போகணும். பாதைகள் பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம மலை ஏறி வந்துட்டோம். இங்கே வந்து எனக்கு பின்னாடி அவ்வளோ அழகான வியூ பாயிண்டெல்லாம் இருக்குது, அருமையான வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்துட்டு நெத்துக்குட்டாதான் பாதைகள் போகுது. அங்கங்கே வந்துட்டு கம்பிகள் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க, கம்பிகளை பிடிச்சி தான் ஏறணும். வாங்க போவோம். பாருங்கள் மக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க மேலே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, புரட்டாசி மாதம், அதனால் மக்கள் எல்லாருமே வந்து மேலே ஏறிட்டுருக்காங்க. ஸோ நாம்ளும் இந்த வழியாக தான் போகணும், போகலாம் வாங்க. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நெட்டு கூட்டாக தான் போயிட்டுருக்கு. ஒரு 90 degrees நம்ம இப்போ மேலே ஏறணும், வாங்க ஏறுவோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கம்பிகள் தான் இருக்குது, கம்பிகள் போட்டிருக்காங்க பெருமாள் கோயிலுக்கு. கம்பியை பிடிச்சி ஏறிடலாம், அப்படியே பொறுமையாக கம்பியை பிடிச்சி ஏறினீங்கன்னா ஏறிடலாம். முப்பத்தொன்னு நடக்குது. ஆமா, அது அந்த நம்ம படிக்கட்டு ஏறிட்டுங்கன்னா அது இதை விட இன்னும் சூப்பரா இருக்கும். கஷ்டப்பட்டு ஏறி மேல வந்தாச்சுங்க. எனக்கு உதவி பண்றதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க, பெருமாளுக்கு தான் நன்றி சொல்லணும். அவ்வளோ அருமையா இருக்கு வியூ பாயிண்ட், வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்கு. கம்பி கருங்கல் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு மேலே ஒரு ஜில்லு ஜில்லுன்னு காத்தடிக்குது. சட்டையெல்லாம் பாருங்கள், ரொம்பவே தொப்பராக நினைஞ்சு போச்சு. இது உங்கள் கேம்பஸ் மீடியா தொலைக்காட்சி. இப்போது நான் வந்து எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு கற்கள், இந்த கற்களுக்கு மேலே தான் வந்துட்டு கண்காணிக்கு கோபுரம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சோழன் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து படையெடுத்து யாராவது வராங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கறதுக்காக இங்கே வந்து ஒரு காவலாளிகளை போட்டு கண்காணிப்பு கோபுரம் வந்துட்டு இங்கே அமைச்சிருக்காங்க. எல்லாமே காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு, அதுக்கும் சாட்சி இந்த ரெண்டு கற்கள் தான். இங்கே படிக்கட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் இங்கே வந்து அரண்மனை இருந்ததுக்கான சாட்சி பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த படிக்கல் தாங்க. படிக்கல் வழியாக தான் வந்துட்டு இறங்கி போகிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து கோயிலுக்கு போயிடலாம். எவ்வளோ அழகான வியூ பாயிண்ட்டு.
வாவ் சூப்பர், டேம் கூட தெரியுதுப்பா. எனக்கு பின்னாடி ஒரு அறை இருந்திருக்கணும், அதற்கு சாட்சியாக இங்கே வந்து கற்கள்லாம் இருக்குது, முழுவதுமாகவே அழியப்பட்டிருக்கு காலத்தின் அழிவினால். போவோம் வாங்க. ஃபைனலி நம்ம வந்து மலைக்கு வந்துட்டோம். எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு ஏழுமலையான். ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏறி தான் வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கேம்பஸ் மீடியா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான இதே மாதிரியான தேடலை நான் தேடிக்கிட்டே இருப்பேன் வீடியோ போடுறதுக்கு. ஃபைனலி நான் வந்து கோவிலுக்கு வந்துட்டேன். கோவில் முன்னாடி தான், கோவிலுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன். ஃபைனலாக கோவிலுக்கு வந்தாச்சுங்க. பயங்கரமான கஷ்டமான ஒரு ட்ரெக்கிங் தான், ஏன்னா ஏற தெரிஞ்சவங்க ஈஸியாக ஏறிடலாம். இருந்தாலுமே எவ்வளோ பெரிய ட்ரெக்கிங் மன்னனாக இருந்தாலுமே இந்த மலை ஏறுறது ரொம்பவே வந்து கஷ்டம்தான். ஐயா ஒரு பூஜையை போடுறீங்கண்ணா, இருக்காங்கண்ணா அப்ப கண்டிப்பா சொல்லலாம். அரண்மனை கட்டிய கோவில் தான் இருக்கு, அரண்மனையை காணோம். வந்தாச்சு, அவ்வளோ அருமையாக இருக்கு. ஜில்லு ஜில்லு ஜில்லும் காற்று, கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு ரொம்பவே அருமையான காற்று. முடிஞ்சா புரட்டாசி மாதம் கிளம்பி வாங்க, எல்லாரும் பார்த்து கொஞ்சம் உஷாராக வாங்க. நிறையவே வழுக்கு பாறைகள்லாம் இருக்கு. ஃபாலோவர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சூப்பரான மலை இது, சுற்று வட்டாரத்தில் வந்து இந்த மாதிரி மலை வந்து எங்கேயுமே பார்க்கவே முடியாது. ரொம்ப ஏறது வந்து ரொம்ப கஷ்டம், ஆனால் கடவுளோட அருளோடு வந்தாங்க அப்படின்னா நம்ம நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அதான் லைக் கமெண்ட், சேனல் வந்து லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள்.